சின்மை உடைய இந்த குற்றச்சாட்டை நீங்க முழுக்க முழுக்க புறந்தள்ளி விட்டு இது தவறில்லை என்று நியாயப்படுத்துறீங்களா? கண்ணதாசனும் சின்மையும் வெளிநாட்டுக்கு பயணம் அப்படின்னு சொல்லி இசை விழாவுக்கு பயணம்னு போட்டா அடுத்த பயது பேப்பர்ல செய்தி வந்துருமோன்னு பயந்துகிட்டு சுவிட்சர்லாந்து அந்த கண்ணதாசன் பார்க்கவே இல்லைங்க. தவறு நடந்தது உண்மைதான், அது அப்பொழுது சொல்லவில்லை என்றாலும் இப்பொழுது சொன்னாலும் அது தவறு தவறுதானே. நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை செக்ஸுக்கும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கீங்க சொன்னேன். ஸோ அப்போ நீ செக்ஸுக்கு உடன்பட்டுட்டீங்கிறதான அந்த வாய்ப்பு மூலம் படுக்கைக்கு அடைக்கப்படுவது ஒரு நடைமுறையாக சினிமா துறையில் உண்டான். சரி, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம், நான் உங்க கூட ஒரு இரவு இருக்க விரும்பப்படுறேன்னு சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உன்னோட எண்ணத்தை நீ இச்சையை வெளிப்படுத்துறேன்னு வச்சுக்க, அப்படி வெளிப்படுத்தும் போது ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போகலாம் சித்துரா. சின்மையுடைய குற்றச்சாட்டு ஊடக ரீதியாக பெருமளவு பேசப்பட்டு வருகின்றது, அதன் பிறகு பார்க்கும் போது பல குற்றச்சாட்டுகள் முன் வருகின்றது. இது போன்ற சூழ்நிலையில் கடந்து வந்த பாதையில் பல பிரபல நடிகர்கள் இருக்கின்றார்கள் உங்களை போன்று, அதில் குறிப்பாக ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் பலர்கள். இவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகும் இதை பற்றி வெளிப்படையாக எந்த பதிலும் சொல்லவில்லை. என்ன காரணம்? உண்மைகள் மூடி மறைக்கப்படுகின்றதா? உண்மைகள் இதுதானா? இப்போ அவங்க மேலே ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறதுக்கு உண்டான தகுதி அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் யாருமே ஏன் பட்டியல் கொடுக்கலைங்கிறது இந்த கேள்வியினோட அர்த்தம் நான் புரிஞ்சுக்கலாமா? எப்படி? ரஜினிகாந்த் கூடவும் கமலஹாசன் கூடவும் ஏகப்பட்ட பேர் பெண்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க யாருமே வந்து சின்மையை வைரமுத்து மேலே கொடுத்த மாதிரி அந்த நடிகைகள் ஏன் ரஜினிகாந்த் மேலேயும் கமலஹாசன் மேலேயும் கொடுக்கலைங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம் இல்லையா? அது உங்களுடைய பார்வை. அப்படிதான், இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் மேலே ஏன் அது வரைக்கும் வரல அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகள் இல்லை, இவங்க ஏன் சின்மையை விஷயத்தில் வெளிப்படையாக பேசவில்லைன்னு கேட்குறேன். இதை சின்மை மேலே வெளிப்படையாக நம்ம பேசணும்னா ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கலாம், எதுவுமே பேச மௌனம் காப்பது ஏன்? வைரமுத்தும் அவங்களுக்கு நண்பர், சின்மையினோட பாட்டுக்கு அவங்க ரசிகையாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல பாட்டு பாடுற அருமையான குரலுக்கு சொந்தக்கார பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு அதுக்கு மேலே ஒரு பரிதாபம் இருக்கலாம். நல்ல பாடல் எழுதக்கூடிய பாடலாசிரியர் அவர் மேலே என்ன சொல்கிறது? இவர் அப்போ அந்தம்மா வருத்தப்படுமோ, இவர் வருத்தப்படுவாரோ அப்படின்னு நினச்சி ஒரு நடுநிலையாக நமக்கேண்டா வம்பு, அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாதனால கூட இருக்கலாம். அல்லது இதை கிளற போய் சொல்ல போய் நம்ம எப்போவாது ஒரு நம்மளை எரியாமல் நம்மளை பிடிக்காதவன், அவங்க யாருமே வந்து அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறது இல்லைங்கிறது உலகக்கே தெரியும். அவங்க யாருமே வந்து கமலஹாசனோ ரஜினிகாந்தோ அந்த செலிப்ரிட்டி ஹீரோ ரேஞ்சில் பெருசாக இருக்காங்க பாருங்கள், அவங்க எந்த காலத்துலேயும் எந்த ஒரு பெண்ணையுமே வந்து தவறாக அந்த தொட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. படத்தில் மட்டும் டைலாக் டைரக்ட் சொன்னாக்கா அவங்க அதை நடித்து கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு காதல் காட்சி நடிச்சுட்டு வருவாங்க தவிர சொந்த வாழ்க்கையில் அவங்க அப்படி இல்லை. நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. நாங்கள் நேரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. சரி, அவங்களுக்கு அந்த அதை உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை? எனக்கு தெரிஞ்சு இல்லை, சுத்தமாகவே அவங்களுக்கு இல்லை. அது எப்படி சொல்லுங்க? உலகம் பூராமே அது டாப் மோஸ்ட் ஹீரோக்கள் எல்லாருக்கும் அதுதான் எழுதப்படாத ஒரு விதி. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு வைரமுத்து பற்றி? வைரமுத்து நல்ல பாடலாசிரியர், நல்ல ரசிகர், நல்ல ரசிகர்னா அது பாட இப்போ நல்ல பூக்களை பார்த்தா நல்லா ரசிப்பார், நல்ல இயற்கை பார்த்தா ரசிப்பார். ஒரு புல்லில் பனித்துணி இருந்ததுனா கூட அந்த பனித்துளியோட அந்த அந்த அழகை பற்றி வர்ணிப்பார். அதே மாதிரி ஒரு பெண்ணையும் அவர் வர்ணிச்சிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி கூப்பிட்டாரா கூப்பிடலையா அந்த இச்சையில் எப்படி அந்த மாதிரி சமாச்சாரம் என்னங்கிறது உண்மையிலே எனக்கு அது சம்மந்தப்பட்டு அதில் எனக்கு அனுபவங்களும் அதற்கு உண்டான பரீட்சைகளும் இருந்தால் நானும் இன்னொரு சின்மையாக கூட மாறி ஆமாம் அவரை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லியிருக்கலாம். அது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. செவிவெளி செய்தியில் அவரை பிடிக்காதவங்க நாலு பேர் சேர்த்து சொல்லலாம், பிடிச்சவன் ரெண்டு வார்த்தை கம்மியாக சொல்லலாம். இதை பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியும். சின்மி மீட்டூல மட்டும் சொல்லுங்க. சரி, ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, விவாதத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, கேள்வி கேட்கும் போது சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு அவங்களை பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நானே ஏண்டா தெரியாமல் அவங்களோட பேட்டியிலேயே நான் பார்த்தது நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி கையை வச்சு தடுமாறுறதும் வேதனைப்படுறதுமே அவங்க நான் வந்து நல்லது செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டேங்கிற சென்ஸ்லேயோ அல்லது தேவையில்லாமல் இந்த மேட்டரில் நான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி தான் அவங்க வருத்தப்படுறதுக்குண்டான தன்மைகளோ அதுக்கு பதில் சொல்லாமல் நழுவக்கூடிய தன்மைகளோ அதை பட்டும்படம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு நிறைய மாட்டிக்கிடுச்சு. வெறும் 14 வருஷத்துக்கு முந்தைய அவர் கூப்பிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் நான் அவர் கூட எந்த தொடர்பு வச்சுக்கிட்டேன் நான் நீங்கள் பார்த்தீங்களா? நான் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு அழைச்சி அவரை நான் அழைச்சேனா? அப்படி நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. நான் உண்மையிலேயே காயப்பட்டு வருத்தப்பட்டு நான் ஒதுங்கியிருந்தேன்னு சொன்னால் அது ஆமாம், உண்மையிலே அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்கலாம். நடந்தே இருந்தாலும் கூட அந்த அம்மா வந்து அந்த கோபத்தோடு வன்மத்தோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும்.
நீங்க எல்லா சகஜமான நிகழ்ச்சியிலையும் நான் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துட்டு, ஆனா திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் நீ சொல்லும் பொழுது அங்க ஒரு சந்தேகம் வரும்பொழுது, இந்த சந்தேகத்தை கேள்வியா எல்லாரும் இது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் கேட்பாங்கல்ல. சோ இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்க தடுமாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களே அவங்களை அறியாம அவங்க பலவீனத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. அது அவங்க தவறு தான். அவங்க அவங்க உண்மையிலேயே வைரமுத்துவோட எந்த தொடர்பும் வச்சுக்காமல் இருந்திருந்தால் அது அது நல்லதா கெட்டதாங்கிறது வேற, தன்னுடைய எதிர்காலத்துக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களாங்கிறது வேற. ஆனாலும் ஒரு பெண் என்பவள் அப்படி ஒரு வைராக்கிய முடிவோட இருந்திருந்தா, இப்ப தொலைக்காட்சியில் தைரியமா சொல்றாங்களே. அதுதாங்க, இப்பதான் இப்ப நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அவங்க நழுவுறதுக்கும் அவங்களால சரியா பதில் சொல்ல முடியாம போறதுக்கும் இக்கட்டுக்கும் காரணம், அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு ஸ்டாண்டா இல்லாமல் அங்கங்க ஸ்டாண்டு வந்து தன்னை வந்து ஒன்னு ஒரு முன்னையோ பின்னையோ அனுசரிச்சு போற ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவுதான், இந்த கேமரா ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் வேணும்னா தூக்கிக்கலாம், வேணாட்டி கொஞ்சம் உயரத்தை குறைச்சிக்கலாங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வந்து ஸ்டாண்டில் ஸ்டாண்டாகவே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கு எந்த ஒரு கிண்டலுக்கும் கேள்வி ஆகிட மாட்டாங்க, அவங்களும் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி கூப்பிட்டே இருந்திருந்தாலும் கூட அவங்க மேலே ஒரு பரிதாபம், ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணி பிடிச்சு கூப்பிட்டே இருக்கிறது தெரிஞ்சவங்க கூட இதை முதல்லயே சொல்ல வேண்டியதானங்கிற கேள்வி இவன் கேட்கலாம். இவனுக்கு உண்மையிலேயே வைரமுத்து கூப்பிட்டுருப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்கும்னு தெரிஞ்சா கூட சம்பந்தப்பட்ட பார்வையாளர் என்ன நினைக்கிறான்னா, இது ஏன் நீ முதல்ல சொல்லிக்கூடாது, இது ஏன் நீ பல விஷயங்களை வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்களே. ஒரு தனி பெண்மணி என்ன செய்ய முடியும், தன்னுடைய வயது குறைவு, தன்னுடைய தாயாரு, தன்னுடைய வீட்டில் ஒரு ஆணும் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து வந்திருக்கேன்னு அதுவும் விளக்கம் கொடுத்துருக்காங்களே. ஓகே, இப்போ அதனால வந்து இப்போ எல்லாத்துக்கும் என்னோட பொசிஷன் வந்துச்சு, எனக்கு கைக்கு எடுத்து இடுற அளவுக்கு கல் வசமாக கிடச்சிடுச்சு, என்ன நீ கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருக்கிற அடிக்கிற அளவு எனக்கு தைரியம் வந்துடுச்சு, பின்னால் 10 பேர் இருக்காங்க, எனக்கு அதை கல்லை அடிச்சுட்டு கூட நான் சௌகரியமாக ஓடுறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்குது, எனக்கு பின்னால் அந்த தெருவில் 4 பேர் கரெக்டாக காரை வச்சு நின்றுட்டு இருக்காங்க, நான் அடிச்சுட்டு போனால் கூட அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறத. ஒன்று அடிக்கிறது கல் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா யாரை என்ன சொல்லும், நீ எங்கே போய் கிராமத்தில் பஞ்சாயத்து சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா சின்மையுடைய வளர்ச்சிக்கு காரணமே வைரமுத்து மட்டும்தான் என்பது போல உள்ளதே. நீங்கள் வைரமுத்து மட்டும்தான் நான் சொல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒருத்தனோட வளர்ச்சி, இப்போ என்னோட வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு பங்கையும் பங்கு வகிச்சிருக்கலாம். இப்படி ஒரு அருமையான கேள்வி கேட்ட என்ன பப்ளிசிட்டி பண்ணுறது கூட வளர்ச்சி தான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் அண்ணனும் ஒரு வளர்ச்சி தான். சிவாஜி சார் கொடுத்தது வாய்ப்பு தான். ரஜினிகாந்தே ராணுவ வீரனுக்கு நான் கூப்பிட்டு தான் வந்து ஆர்எம்வி சார்கிட்டே வந்து டேட்டு கொடுத்தாரு, நான் தான் கூட்டிகிட்டே போனேன் அவர்கிட்ட ராணுவ வீரனுக்கு வசனம், நான் தான் அந்த படத்துக்கு. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி, நான் சிவாஜிக்கு வசனம் எழுதிட்டேன் சார், கதை வசனம்லாம் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் எழுதின மாதிரி சொன்ன உடனே அவர் டேட் கொடுக்கறதுக்கு நான் தொடர்ந்து வற்புறுத்திருந்த ஒரு காரணம், ஐவாஸ் வித் மகேந்திரன் உதிரி புகழ்ந்து நெஞ்சதைகளாக வரைக்கும் இருந்தேன் அந்த ஸ்க்ரீன் பிளே கூட. ஸோ அந்த விதத்தில் அவர் அடிக்கடி மகேந்திரன் தேடி வரும்போது நான் இப்படி எல்லாருமே சின்னவனாக இருக்கட்டும் பெரியவனாக இருக்கட்டும் ஒரு சாதாரண லைட் பாய் கூட அதுத்தோட வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக இருப்பான் முன்னேற்றத்துக்கு. எங்க அதை பத்தி பேசி சார் சூப்பரா பண்றாரு சார் அப்படின்னு ஒரு லைட் பாய் சொன்னா கூட அதை இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டிஸ்ட் புக் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, மற்ற நடிகர்கள் மீதும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு மீட்டூல, பல நடிகர்கள் தெரிவித்துள்ளார்களே. சரி, ஓகே, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு சில நடிகர்கள் ஆதரவும் தெரிவித்துள்ளார்களே. இப்ப என்ன சொல்றீங்க, நடிகர்கள் நான் தான் சொல்றேன், நான் தான் ஹீரோக்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே சுத்தமா இல்லைங்க. அவங்க வந்து அர்ஜுன் மீது குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அவர் குற்றச்சாட்டு இருக்கிறத தவிர அவர் ரொம்ப பரிசுத்தங்க, அது உங்களுக்கு தெரியாது. எப்படி சொல்றீங்க, அவருக்கு அவர் ஃபீல்டு இறங்கும் பொழுதே அவர் முடிவு பண்ணிட்டு தான் இறங்கினார். அந்த மாதிரி அவர் கூட நடித்த ஒரு எப்படி காந்தி வந்து இந்த லண்டனுக்கு போறதுக்கு முந்தைய அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு வர்ற மது மங்கை மது மாதெல்லாம் நான் தொட மாட்டேம்மா, புலால் சாப்பிட மாட்டேன்னு போனார்ல. அப்படி எல்லா ஹீரோக்களுமே குறிப்பா பர்டிகுலர் ஹீரோஸ் அது படத்தில் நடிக்க வரும்போது அப்பாட்ட அம்மாட்ட சாமி படத்துக்கு முன்னாலையெல்லாம் அம்மா நான் வந்து நீ அழைத்தது அவங்க தான் குற்றச்சாட்டு. யார் அழைச்சாங்க நீங்க சொல்ல, அவங்க சொல்றாங்களே தவிர அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன். எங்க ஹீரோக்களுக்கு சுத்தமா அந்த மாதிரி ஒரு என்ன, நீங்களா பார்த்து ஒரு ஆசைப்பட்டுக்கிறீங்க, எங்க ஹீரோ வந்து 10 பேர்த்த கட்டி பிடிச்சா நீ உள்ளுக்குள்ள உன்னோட அரிப்பை என்ன எம்மோட சொரிஞ்சுக்கிற எங்க ஹீரோ வழியா, எங்க ஹீரோ வழியா நீ ஆசைப்பட்ட பொண்ணை அவர் கட்டி பிடிச்சாரு அவளுக்கு அவர் கூட தொடர்பா, அவருக்கு அவ கூட தொடர்பா அப்படின்னு நீ உள்ளுக்குள்ள விருப்பப்படுறே தவிர எங்க ஹீரோக்கள் பக்குமா இருக்குங்க. ஒரு வார்த்தை ஒரு பெண்ணுகிட்ட செட்டு முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ஒரு வார்த்தை தப்பாவே பேச மாட்டாங்க. எத்தனை ஹீரோக்களுடைய கிசு கிசுக்கள் பத்திரிகையில், அது நீங்க எத்தனை ஹீரோக்கள் சில நடிகர்களுடன் பயணித்த பிறகு கடைசியில் பார்த்து விலகினது இருக்குது, பல விஷயங்கள் இருக்குங்களே, எப்படி மறைக்கிறீங்க? அது வேணும்னு சொல்றாங்க, அது அவங்க வளர்ச்சி கண்டு பொறாமல் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன், இன்னொரு நடமாடும் காந்தி தான் எங்களுடைய ஹீரோக்கள் நான் சொல்றேன், நீ நம்புங்க, நடமாடும் காந்திங்க அவங்க ஒவ்வொருத்தருமே. இதுக்கு மேல இன்க்ளூடிங் வைரமுத்தா, வயமுத்து ஹீரோ இல்ல, அவர் கவிஞர், எல்லாத்தையும் ரசிக்கிறவர், புல்லுல படித்துள்ளி இருந்தா கூட ரசிப்பார்ல அவர், அந்த மாதிரி இவர் இவர் உருவாக்குறவர்.
எடுத்துக்கிறாங்களோ வைரமுத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ, யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்ப ஜனங்க வந்து வேடிக்கை பாக்கறதுன்னு முடிவு போட்டாங்க. அழகா அதுலயும் சொல்லிருக்கேன், அடுத்த டாபிக் ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு மெல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல. சோ அந்த மெல்றதுக்கு உண்டான பாயிண்ட் தான் இது. யாருக்கு இழப்பு, சின்மைக்கா வைரமுத்துக்கா? ரெண்டு பேருமே மெல்லப்படுகிறார்கள். மெல்றதுல ஜனங்களுக்கு மெல்றதுல ஒரு ருசி இருக்கு. அது குறிப்பா தங்க மேட்டரை தவிர மீதி ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டரையும் மெல்றதுக்கு ஜனங்களுக்கு பிடித்தமானது, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அவங்க அதனால மெல்றாங்க, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்று. எங்க ஹீரோக்கள் நடமாடும் காந்திங்க, அப்பா அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் அவங்க வண்டியே ஏறினாங்க. எல்லாருமே வா, எல்லாருமே வா, எல்லா ஹீரோக்களுமே ஹீரோக்கள் தான். பர்டிகுலரா ஹீரோக்கள் பர்டிகுலர்ஸ் இன்னைக்கு லைம் லைட் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹீரோக்கள்ஸ் எல்லாமே. அவங்க யாரும் வந்து எந்த விதத்திலையும் வந்து அந்த டயலாக் தவிர முடிச்சுட்டா, ஸ்டார்ட் கட் முடிச்சுட்டா வெளியே வந்து ஒரு பெண்ணுகிட்ட கூட பேச மாட்டாங்க. இல்லை நீங்க நம்புறது நம்பாத உங்க சௌரி, நான் என்ன பண்ண முடியும், நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க நீங்க உள்ளுக்குள்ள ரசிக்கிறீங்களா அதை வந்து எவ்வளவு வந்து பொய்யா சொல்றான்னு நீங்க நினைச்சாலும் நான் அதுக்காக நான் வருத்தப்பட முடியாது. எங்க ஹீரோக்களை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்க. அவங்க நடமாடும் காந்திகள், விட்டு கொடுக்க முடியாதுன்னா அவங்க மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் மூடி மறைப்பீங்கன்னு சொல்லுவாங்க. மூடி மறைக்கிறதுக்கே ஒன்று இருக்குதுங்க, இது மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜனங்களுக்கு தெரியாது நாங்க அது என்னன்னு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நாம வந்து அதை சொல்லணும்னு அவசியம். சரி, இப்போ விஷால் அவர்கள் வந்துட்டு சரி இதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும், சரி இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல வர்றாரு. அப்போ அதற்கு அர்த்தம் என்ன? அப்போ இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்ற அர்த்தம் தானே? இல்லை, இப்போ இந்த குழுவில் வந்து யார் இருக்காங்கிறது பொறுத்துக்கு. ஸ்ரீரெட்டி ஒரு குழுவில் உறுப்பினராக இருக்கணும், சின்மை ஒரு குழுவில் உறுப்பினராக இருக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரி பெண்களை தான் ஃபஸ்ட்டு உட்கார்ந்து வச்சு அவங்களை தலைவி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒன்று ரெண்டு பேரத்தை வந்து கூட அனுப்பலாமே தவிர தலை குழு இவங்களா வச்சுக்கிட்டேன் அப்படிங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் தானே குழு தலைவியாக இருக்கணும். Thank you.